ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னா எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு வெஜிடபிள்ஸ் இருந்ததை கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் கொஞ்சம் தான் இருக்குது, சேமியாவும் கொஞ்சம் தான் இருக்குது, மாவும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு ரெண்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு சேமியாவில் அதை வந்து கிச்சடி பண்ணிட்டேன் டக்குன்னு. நெக்ஸ்ட்டு தோசை மாவில் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி அரைச்சேன். ஏன்னா கிச்சடிக்கும் இது வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பையனுக்கு வந்து நம்ம டாக்டர் ஷர்மிகா சொன்ன அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ்ட்டு வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டேன். அந்த கேரட் எனக்கு வேணுமா அப்படின்னு தம்பி கேட்கவும் அந்த தோசையிலையும் போட்டு கொடுத்தேன். அந்த கிச்சடி கொஞ்சம் வச்சுட்டு அவருக்கு வந்து கொஞ்சோண்டு கேரட் வந்து சாலட் மாதிரி கேட்டார், அதனால் அவருக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.